அடுத்து ஒரு ரெண்டு நபர்கள் வருகிறார்கள். ஒருத்தர் யாக்கோபு, இன்னொருத்தர் பேதுரு. ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? ஒருவர் கொலை செய்யப்பட்டார், இன்னொருவர் கொலை செய்யப்படக்கூடிய இடத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த ரெண்டுக்கும் காரணம் யார்? தைரியமாக சொல்ல முடியுதா? தேவன்னு தேவனுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. யாக்கோபு கொலை செய்யும் பொழுது தேவன் ஓடி ஒளிந்து விட்டார், காணாமல் போய்விட்டார். அப்படியா? இல்லை, உங்களுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே என்னுடைய அனுமதியின்றி விழாது என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் யாக்கோபு அங்கு கொல்லப்படுகிறார், ஆனால் பேதுரு காப்பாற்றப்படுகிறார். ஏன் இந்த முரண்பாடு? எதுக்காக தேவன் இப்படி செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட், இது முரண்பாடே கிடையாது. தேவனுடைய செயல்பாடுகள் எதுவும் என்ன கிடையாது? முரண்பாடு கிடையாது. சில விஷயங்கள் நமக்கு தெரியாததுனால தான் நாம் அதை முரண்பாடாய் பார்க்கிறோம். எல்லாமே தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. என்ன திட்டமாக இருக்கும் நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஸோ தேவனுடைய செயல்பாட்டை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியில் இந்த வசனம் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்களேன். அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். நல்லா கவனிங்க. ஒரு பிரசங்கம் நான் வந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த பகுதியில் அந்த பிரசங்கத்தை கேட்கும் போது தான் மீண்டும் மீண்டும் இந்த பகுதியை வாசிக்க தோன்றியது. அவங்க என்ன போதிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு கொல்லப்பட்டு விட்டார், பேதுரு காப்பாற்றப்பட்டு விட்டார். ஏன் தெரியுமா? பேதுருவுக்காக சபையார் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். என்னன்னா, ஃபர்ஸ்ட் யாக்கோபு கொல்லும் போது இவங்க அசால்ட்டா விட்டாங்க. ஆண்டவர் விடுவாரா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அமைதியா விட்ட உடனே அங்க பார்த்தா யாக்கோபு செத்து போயிட்டார். இப்ப பேதுருவையும் கொல்றதுக்கு உள்ள கொண்டு போனோடனே சபையாருக்கு அப்பதான் பயம் வந்துருச்சு. ஆண்டவரே அந்த பயத்தை உருவாக்கிட்டாரு, இப்ப வேற வழியே இல்லை, அவங்க என்ன பண்ணி ஆகணும், ஜெபிக்கணும். ஆகவே இவர்கள் எல்லாம் ஜெபித்தார்கள், தேவன் பேதுருவை என்ன செய்து விட்டார், விடுவித்து விட்டார் அப்படின்னு போதிக்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ள இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சமாதானம் இல்லை. ஏன்னா இன்னொருத்தருடைய லைஃப், ஒருத்தருடைய வாழ்க்கை யாரோ ஒருத்தருடைய ஜெபத்தில் இருக்கிறதா? யாக்கோபுடைய வாழ்க்கை சபை விசுவாசிகளுடைய ஜெபத்தில் இருக்கிறதா? சபை விசுவாசிக்க ஜெபிக்க மறந்ததுனால அங்க ஒருத்தர் செத்து போயிட்டாரா? இது அநியாயமா இல்லை? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்படி இல்லை. யாரோ ஒருத்தருடைய மனம் திரும்புதல், இங்க யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறதுனாலயோ ஜெபிக்காததுனாலயோ தேவன் அங்க முடிவு எடுப்பாரான்னு கேட்டா இல்ல. சகோதர காலைப்புக்காக நான் ஜெபிக்கவில்லை, சகோதரர் காலைப்பு மனம் திரும்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கவில்லை, அதனால ஆண்டவர் காலைப்பை அடித்து விட்டார். காலைப்பு நேரம் மேல போய் கேக்குறேன், அந்த ஜெபிக்காததுக்கு ஆண்டவரே இப்ப வேற யாரையாவது ஜெபிக்க, ஒரு நல்ல மனுஷன் சொல்லி ஜெபிக்க சொல்லி இருந்தா அவர் ஜெபித்திருப்பாரே, நான் தப்பிச்சிருப்பனே, இதை போய் எதுக்கு அந்த சாலமிங்கிட்ட சொன்னீங்க, வேற யார்ட்டையா சொல்லி இருக்கலாமே. அப்ப நான் கொல்லப்படுவதும் உயிரோட வைக்கப்படுவதும் இன்னொருத்தருடைய கரத்தில் இருக்கிறதா? கிடையாது. சில இடங்கள்ல ஒரு ஆத்மா நரகத்திற்கு போவதற்கு நாம் ஒரு காரணமா இருக்கிறோம்னு சொல்லி பிரசங்கிக்கிறோம். ஆனா உண்மையிலே எந்த ஆத்மாவும் நரகத்திற்கு போவதற்கு இன்னொருவர் காரணம் இல்லை, அந்த ஆத்மாதான் காரணம். ஆனாலும் கூட அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமலோ வேறு சில நம்மளுடைய பொறுப்பை நிறைவேற்றாமலோ இருந்தால் தேவன் என்னிடத்துல கணக்கேப்பார், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்காக அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க, அதனால அதுக்கு முழு பொறுப்புன்னு சொல்லிட்டு வேறொருவரை கரம் காண்பிக்க முடியாது. நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யாவிட்டால் ஆண்டவர் க்வெஸ்டின் பண்ணுவார், அப்கோர்ஸ், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஜெபிக்காம விட்டதுனால யாக்கோபு செத்து விட்டார் என்ற ஒரு போதனையை நான் ஏற்கவில்லை, வேதம் அதை சொல்லவில்லை. தேவனுடைய திட்டம், யாருமே ஜெபிக்காமல் இருந்த இடத்துல கூட பவுலை பல இடத்திலே தேவன் என்ன செய்திருக்கிறார், காப்பாற்றி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்தார், பல இடங்களில் மறைந்து போக செய்து காப்பாற்றினார். சில இடங்களில் ஸ்தேவான் போன்றவரை தேவன் மறிக்கவும் ஒப்பு கொடுத்தார், யாக்கோபு மறிக்க ஒப்பு கொடுத்தார். வி ஹாவ் டு அக்செப்ட் இட். தேவனுடைய கிரியையை அக்செப்ட் பண்ணணும். அதற்கு ஆதாரமாக அடுத்து வரக்கூடிய வசனங்களை வாசிக்கும் பொழுது பாருங்க, பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஒரு தூதன் அங்கே வருகிறான், அவனை தட்டி எழுப்புகிறான். 6 வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பேதுருவுக்கு தேவன் தன்னை காப்பாற்றி விடுவார் என்கிற நிச்சயம் இருந்துச்சா இல்லையா? காப்பாற்றுவான்னு இருந்திருக்கும், காப்பாற்ற மாட்டாருன்னு கூட இருந்திருக்கும், என்ன வேணாலும் நடக்குன்னு இருந்திருக்கும். யாரோ சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் கரெக்ட். இதுக்கு முன்னாடி யாக்கோபு கண்ணு முன்னாடி செத்து போயிட்டார், இதே ஏரோத என்ன செய்திருக்கிறான், கொலை செய்தாச்சு.
இப்ப தேவன் தன்னை காப்பாற்றுவார் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்லவே இல்லை, செத்து போயிருவப்பானுன்னு தெரியாது. ஆனா அவர் மனசுக்குள்ள ஒருவேளை யாக்கோபு இப்பதான் செத்து இருக்கிறாரு, என்னையும் அவன் என்ன செய்யலாம், கொல்லலாம், எது நடந்தாலும் ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், ஏற்கனவே நான் கிறிஸ்துவுக்குள் செத்து போயிட்டேன், ஏற்கனவே மரித்தவனை எத்தனை முறை இவங்க கொல்ல முடியும், கொல்லவே முடியாது. ஆகவே தான் இவர் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு இரண்டு சங்கிலினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவர்கள் நடுவே அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பாடு தூங்கிட்டு இருக்கிறாரு, காவல்காரங்க பயந்து கொண்டு காவல் காத்து கொண்டிருக்கிறாங்க. சங்கிலியை அவுத்து விட்டா கூட அவர் போக மாட்டார் போல் இருக்கு, அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டா போதும், புது இடம் பிரதர், நிறைய பேர் நமக்கு இருக்கா இல்லையா, புது பாய் பிரதர், புது போர்வை பிரதர், புது ஊர் பிரதர், எத்தனையோ காரணத்தை சொல்லிட்டு நமக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நாம இருந்து அந்த கிழிஞ்ச பாயில படுத்து பழகினா கூட அங்க போய் தூங்கினாதான் தூக்கம் வருது, நல்ல பட்டுமத்தை விரிச்சா கூட தூக்கம் வரமாட்டேங்குது. இவரு சிறைச்சாலை நடுவில் கையை கட்டி இருக்கிறாங்க, சங்கிலிய கட்டி இருக்கிறாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, தலையில கட்டி தொங்க விட்டாலும் தூங்குவார் போட்டுருக்கு. அப்ப அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, என்னை கொன்று போட்டாலும் கவலை இல்லை, உயிரோட வைத்தாலும் கவலை இல்லை. சரி, இந்த வாழ்க்கை ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? நம்ம லைஃப்பை வந்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டா நாம ஏன் நம்ம லைஃப்பை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? ஐயோ அடுத்து என்ன நடக்குமோ, ஐயோ அவங்க என்ன ஆகுமோ, இவங்க என்ன ஆகுமோ, பிரதர் யாரோ எனக்கு ஏதோ வச்சுட்டாங்கன்னு பயமா இருக்கு பிரதர், இருதயமே அடிச்சுக்கிட்டு இருக்கு, என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க போல் இருக்கு. ஒன்றும் வைக்கல, அம்பானியே பயம் இல்லாமல் சுத்திட்டு இருக்கிறார், அவ்வளோ கோடி சொத்துக்காரர், அவருக்கு எவ்வளோ எதிரி இருப்பாங்க, உண்மைதானே, எத்தனை பேர் அவருக்கு எதிராக வச்சிருக்க முடியும். அந்த மாதிரி கர்த்தரை அறியாத ஆட்களே அவ்வளோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் பாருங்க, அதை வச்சுட்டாங்களோ இதை வச்சுட்டாங்களோ, நம்ம லைஃபுக்காக நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், பயம், ஆனால் செத்து போவோம், 90% வாய்ப்பு இருக்குன்ற சூழ்நிலையில் கூட அவர் தூங்கிட்டு இருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அவங்க எதையுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அங்கே முரண்பாடு கிடையாது. யாக்கோபிட போய் கேட்டால் கூட அவரும் அதனால் என்ன கர்த்தருக்காக நான் செத்து மேலே வந்துட்டேன், பேதர் பின்னாடி செத்து வருவார், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பார். அல்லது பேதர் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக வாழ்ந்து விட்டு வரட்டுமே, அவர் மட்டும் என்ன பூமியிலேயே உட்காந்துட்டு இருக்க போறாரு, நான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அவர் லேட்டா வரப்போறாரு. யாருமே அந்த இடத்துல அதை பற்றி முரண்பாடா பேச வாய்ப்பு இல்லை. நாம தான் இன்னைக்கு போட்டு முரண்பாடா கர்த்தரை காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து நடக்கக்கூடிய சம்பவம் இன்னும் அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஒரு தூதன் வர்றான், இவர் எதுக்குமே தெரியல, இவர் இன்னும் தூக்கத்திலே இருக்கிற மாதிரியே போயிட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு நல்ல தூக்கம் இருக்கிறது. பாருப்பா, உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள், வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா, இப்படி சொல்லி நேர பல இடங்களுக்கு அந்த சிறைச்சாலையிலே தாண்டி 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 போறாங்க. 11வது வசனம் பாருங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, பேதுரு ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் கொடுக்குறாரு. ஓ, கர்த்தர் என்னை காப்பாத்திட்டாரா, சரி ஓகே, சிம்பிளாக அக்செப்ட் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டு இருக்கிறாரு. இதை வாசிக்க வாசிக்க யோசித்துக்கிட்டே இருந்தேன், அவர் அதை வந்து பெருசா என்ன பண்ணலை, ஒரு ஒரு ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கவில்லை. ஆச்சரியம் இருக்கிறது, ஆனால் அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, ஓ கர்த்தர் இதை செய்திருக்கிறார், மெய்யாய் அறிந்திருக்கிறேன், ஒருவேளை செத்தா கூட பேதுரு அதைத்தான் சொல்லியிருப்பார் போல் இருக்கு. மேலே போயிட்டு ஆண்டவரே உங்களுக்காக ரத்த சாட்சியாய் மறிக்க நீங்க இதை அனுமதித்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு போவார் போல் இருக்கு. காப்பாத்தினாலும் அதையே சொல்லுகிறார். பெரிய ஒரு ஆராதனையோ பாட்டு பாடியோ பெரிய அளவில் அதை ஒரு முழக்கமாக பண்ணவில்லை, பண்ண தப்பு இல்லை, அதை நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை எதையுமே அக்செப்ட் பண்ணக்கூடிய மனநிலைமையில இருந்தா மட்டும்தான் இப்படி செல்ல முடியும். கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில கிடைக்கிற ஆசீர்வாதமும் சரி, சில இடங்கள்ல கர்த்தருக்காக இழக்கக்கூடியதா இருந்தாலும் சரி, இரண்டையும் ஒரே மாதிரி அணுகுகிறார்கள். ஆசீர்வாதம் வந்தால் சாட்சி சொல்லுதல், இழக்கக்கூடியது வந்தால் எப்படா ஆசீர்வாதம் வரும்னு அதற்காக வெயிட் பண்ணுதல். புரிஞ்சுதா? நம்ம என்னைக்காவது இழக்கக்கூடியதுக்கு சாட்சி சொல்லிருக்கோமா? சொல்ல மாட்டோம், ஏன்னா அதுக்கு பேர் சாட்சி இல்லைன்னு நம்பிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்காக சாட்சி சொல்லுதல்னு வந்தா கர்த்தருக்காக நம்ம எதை இழந்தோம் அப்படின்னு எங்கேயுமே நம்ம சாட்சி இது நாள் வரையும் சொன்னதில்லை. ஏன் என்று கேட்டால் அதற்கு பேர் சாட்சியே இல்லை என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதுமாகவே அதிகமாக இழந்ததைத்தான் சாட்சியாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆனால் நாம சபையில பெற்றுக்கொண்டதைத்தான் சாட்சியாய் பேசுகிறோம், இழந்ததே இல்லை. ஏன்னா நம்ம எதையுமே இழக்க ஆயத்தமாகவும் இல்லை, என் வாழ்க்கையில் நான் எதையும் இழக்கவும் இல்லை. கர்த்தருக்காக நம்ம என்னத்தை இழந்திருக்கிறோம்?
படையற்பாட்டு கால பரிசுத்தவான்களை குறித்து தான் 11 பேசுகிறது. எபிரேயர் எல்லாவற்றையும் இழந்தாங்க. ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்டர் புத்திர பாகத்தை விற்று போட்ட ஒரு ஏசாவையும் நான் பார்க்கிறோம். அதே போல அந்த அதே பாகத்திற்காக தன் உயிரை கொடுத்த ஒரு நபரையும் பார்க்கிறோம். ஒரே ஒரு தோட்டம். ஆகாப் ராஜா என்ன பண்ணார்னா, அவர்கிட்ட ஏகப்பட்ட தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தை எல்லாம் அவருக்கு மனசு இல்லை. அந்த ஒரு சின்ன அவங்க இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு நபர் இருக்கிறார், அந்த தோட்டம் தாங்க கண்ணு. ஆனால் அதற்காக இவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறார். நாபோத் அந்த தோட்டம் ஏன் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு? எப்பொழுதுமே ஒரு இஸ்ரவேலன் தன்னுடைய சேஷ்டர் புத்திர பாகத்தை விற்கக்கூடாது. ராஜா மிரட்டி பார்க்கிறான், பொய் சாட்சி சொல்லி கடைசியில் அவனை கொன்று அதை எடுக்கக்கூடிய சூழ்நிலை. நிச்சயமாக கொல்லப்படுவோம் என்று தெரியும். ஆனால் கர்த்தருடைய வசனத்திற்காக அவன் நிற்கிறார், இன்றும் பேசி கொண்டிருக்கிறார். இழந்தார், கர்த்தருக்காக தன் ஜீவனை இழந்தார். சாட்சி இல்லையா? நாம் எதை சாட்சி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம்? ஒரே வசனத்தில் இழந்த யாக்கோபு, காப்பாற்றப்பட்ட பேதுரு. நாம் எதை நோக்கி பார்ப்போம்? பேதுருவையும் எப்படி சிறைச்சாலிருந்து காப்பாற்றப்பட்டாருங்கிறத மட்டும் மேலோட்டமாய் காண்பித்து கொண்டிருப்போம். ஆனால் இரத்த சாட்சியாய் மறித்த யாக்கோபை மறைத்து விடுவோம். இதுதான் செழிப்பின் உபதேசத்தின் போதனை. செழிப்பு உபதேசம் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மறிக்கிறதை மறைத்து பேதுருவை மட்டும் காண்பிக்கும். நாம செழிப்பின் உபதேசத்தையும் தவறுங்கிறோம், வறுமையின் உபதேசத்தையும் தவறு. அப்படி ஒரு உபதேசம் கிடையாது, இப்படி ஒரு உபதேசமும் கிடையாது. கர்த்தருக்காக ஜீவனையும் கொடுக்க முடியும், கர்த்தருக்காக சிறைச்சாலையிலிருந்து என்ன செய்ய முடியும், விடுதலையாக முடியும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார், காப்பாற்றாமல் விட்டாலும் பரவாயில்லை, சிலைக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம். இரண்டு சிறகுகளில் தான் நாம பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒன்றை மட்டுமல்ல, இந்த இரண்டு சிறகுள்ள ஒரு வாழ்க்கையை தான் கிறிஸ்டியானிட்டி போதிக்கிறது. அதில் நமக்கு இந்த பக்கம் இருக்கிறதும் வாய்க்கலாம், இந்த பக்கம் இருக்கிறதும் வாய்க்கலாம். அது யாருடைய கரத்தில் இருக்கிறது? என் கரத்தில் இல்லை, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. யாக்கோபு இரத்த சாட்சியாய் மறிக்காம எப்படியாவது அவர் ஜெபிச்சு தப்பிச்சிருக்கலாமா? இல்லை. பேதுரு ரொம்ப அதிகமான பரிசுத்தவானா இருந்ததுனால அவரை சிறைச்சாலிருந்து காப்பாத்திட்டாரா? கிடையாது. பேதுரு மிகப்பெரிய பரிசுத்தவானா? இல்லை. அவருடைய வாழ்க்கையிலும் குறைவு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அவரால் அந்த யூத அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சில பிணைப்புகளை விட முடியவில்லை. கலாத்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவரிடத்திலும் குறைவு இருந்தது. ப்ளீஸ், கர்த்தரை எப்படி பார்க்குறீங்கிறது தான் முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் போதனை எல்லாம் நாம் தப்புவிக்கப்படுகிறதற்கு என் கையில் தான் எல்லாம் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம உன்னுடைய ஆசீர்வாதம் வராமல் இருக்கிறதற்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு சில இந்த முறைமைகளை செய்யுங்க, இப்படி ஜெவிங்க, அப்படி பண்ணுங்க, இதை செய்யுங்க, அங்கே வந்து சாத்தான் அடைத்து வைத்திருக்கிறான், அந்த அடைப்பை பிடுங்கி விடுங்கள், அடைப்பை பிடுங்கினால் பாம்பு தான் கடிக்கும். வசனம் சொல்லுதா இல்லையா? ஆ, அடைப்பை பிடுங்குறவனே பாம்பு என்ன செய்யும்? கடிக்கும். இன்னைக்கு எல்லா இடத்துல அப்படி தான் இருக்குது. சில இடங்களில் தீர்க்க தரிசனம்ங்கிற பேரில் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரதர், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, சாத்தான் அதை லைட்டாக அப்படி தடை பண்ணி வச்சுருக்கிறான், ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு. எப்பா, சோசியக்காரங்க கூட அப்படி இல்லையே. இந்த அளவுக்கு விஷயத்தை நீங்கள் எப்படி? ஸோ தேவன் காப்பாற்றுவதாக இருந்தாலும் சரி, இரத்த சாட்சியாக மறிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய காரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்கணும்.